கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள், 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும் போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்றது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு அதனால் வணங்கி ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாந்த தெய்வமான மகா காளி வணங்குறேன். ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத். பொதுவாக ஆடி மாதம்ன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷங்கள் உண்டு. மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் கோவிலெல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க, தீ மிதிப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது மீன ராசியிலே ராகு பகவான் இருக்கார், ரிஷப ராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள், கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள், கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார், விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார், கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு, இப்போது செவ்வாய் பகவானும் வந்து சேர்ந்திருக்கார் கூட. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது தான் அந்த குரு மங்கள யோகம். பெரும்பாலும் திருமணமும் நடைபெறும். குரு வந்து குரு பலம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய், செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன் சொல்லப்படுது. மங்களகாரன்ற போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் நடக்கும், திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவரவர்கள் ராசிக்கேற்ற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பலங்கள், பலாபலங்கள், நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப் போகுது. அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது. மூன்று கிரகங்கள், மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன், தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது, சுக்கரனான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது. எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவானாக சொல்லப்படுகிறது. புதன், புதன் வந்து மாதுள வித்யாகாரகன் சொல்லப்படுது. உறவினர்கள், வருகை, நட்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாணிகம், வர்த்தகம் இது மாதிரி எல்லாமே சொல்லப்படுது புதன் கொண்டான. இப்போ இந்த மூன்று கிரகம் சேர்ந்திருக்கும் பொழுது நல்ல பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் போது. அதே மாதிரி கன்னி ராசியிலே கேது, கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை. அப்போது புத்தி சாதுரியம், குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி, புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார், இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. இது ஒரு யோகம்தான், சந்திரனும் குருவும் ஒருவரை பார்த்து கொள்கிறார்கள். அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது. அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். அவரவர் ராசிக்கேற்றபடி அந்த ஸ்தான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கனிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது, கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது, இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீருக்கடியிலும் போக்குவரத்து நடக்கும், அது மாதிரி எல்லாமே நடக்கப் போகுது. இதெல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்தில் நடக்கப் போகுது. பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கும். அதுவும் அம்மன் மாதம்னு சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார், சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர். அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கேற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார். அதுவும் கும்ப சனின்றது ரொம்ப விசேஷமான நற்பலனை தான் கொடுப்பார். அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசியிலே தான் வீற்றிருக்கிறார். அதனால் அவருடைய பலாபலனும் நல்லதாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பூமி லாபம், அப்புறம் வந்து மழை, மழை நிறைய வரும், அதிக மழை, அதிக வெள்ளம், விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும். இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒருவருக்கு ஒரு
விமர்சிப்பது, கோல் சொல்வது, சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது, இதெல்லாமே நடக்கும். இது வீட்லேயும் நடக்கும், நாட்டிலையும் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது. வாகன காரகன் சுக்கரன், அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்பூரும், போக்குவரத்து முன்னே சொன்ன இல்லையா, கடல் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க, மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும், இதெல்லாமே நடக்கும். நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்களும் வரும். அப்போது நீரின் மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும், அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும், நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்றோடு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம். அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும், பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம். அதே போல் இந்த ஆடி பெருக்கு வருகிறது. ஆடி மாதத்திலே ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்றுக்கரை, ஏரிக்கரை, குளக்கரைங்கெல்லாம் போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள், மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள். இதெல்லாம் ஆடி பெருக்குக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் உண்டாகும். இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம், புதிய பொருட்கள் வாங்கலாம், புதிய நற்காரியங்கள் செய்யலாம். ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத், வாராகி பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசிகளுடன் பலனையும் சொல்லப் போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசி, மீனராசியை பற்றி சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போது ஏர்லசனி ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சனி இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிருக்கிறனால, வக்ரம் பெற்றிருக்கிறனால அவங்களுக்கு அதனுடைய கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. ராசியிலே ராகு இருக்கிறனால உங்கள் மீனராசிக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும். ஏன்னா குருவோடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்வீங்க, ஆனால் அது நன்மையை தான் ஏற்படும். நிறைய வேலையில் இழுத்து போட்டு செய்வீங்க, அது இல்லாமல் வந்து அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மீனராசிக்காரங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றம் வந்து நல்லபடியாக தான் அமையும் உங்களுக்கு. அது இல்லாமல் தைரியத்தால் துணிஞ்சு செய்கிற விஷயங்கள்லாமே நல்லது நடக்கும். சகோதரர் உறவு பலப்படும், அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும், கேட்ட விஷயம் கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரதா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க, சிவஸ்தலங்கள் தான் நிறைய போயிட்டு வாங்க, பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அல்லது பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இதெல்லாம் போயிட்டு வரலாம் நீங்கள். அதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். உங்களுடைய ராசாதிபதி குருவாக இருக்கிறனால அந்த குருவுக்கு உண்டான முருகர் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நல்ல விதமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வீட்டுக்கு அருகாமல் உள்ள முருகர் கோவில் கூட போயிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரும்பாலும் வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு முகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குருமுகமாக குருவை தேர்ந்தெடுத்து அவரை வணங்கிட்டு வந்தாலோ அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தாலோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் கோவில் குளங்கள்லாம் இல்லை, குளங்களில் இருக்கணும் மீன்களுக்கு வந்து நீங்கள் நிறைய உணவுகள் கொடுக்க வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லது. கடல் சார்ந்த இடங்களுக்கு வருகையில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். கடலில் ஸ்நானம் பண்ணுறது பௌர்ணமியில் நல்ல விஷயங்களுக்கு பௌர்ணமியில் ஸ்நானம் பண்ணணும், கெட்ட விஷயங்களுக்கு அமாவாசையில் பண்ணணும். தர்ப்பணத்துக்கு அமாவாசை பண்ணலாம். அது இல்லாமல் தீயசக்தி பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு எதுவுமே சரியில்லை, தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அமாவாசை அன்றைக்கி போயிட்டுங்க கடலில் ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அருகில் உள்ள கோயில் போயிட்டு வரலாம். அதே மாதிரி நல்ல விஷயமா இருக்கணும், அதுக்குன்னா பௌர்ணமியில் அந்த
கடலூர் நேரில் நீராடிவிட்டு வரலாம். அப்போது அந்த சுபகாரியம் தடைப்பட்டதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் வந்து சேரும். இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் அந்த கடலில் நீங்கள் நீராடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் மனைவி மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருந்தது, இப்போ நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு நல்லபடியாக சுமூகமான உறவாக இருக்கும். மனைவி வழி உறவுலாம் இப்போ உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து, அவங்களே தாமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்ப்பா ஏது செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஆனந்தம் பெண்ணாந்தாலும் அந்த உறவு முறை மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் பங்குதாரர்கள் மூலியமாகவும் நல்ல ஒற்றுமை ஏற்படும், நல்ல விஷயம் நடக்க போகுது. கூட்டாளிகள்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் இப்போ மீனராசிக்கு நல்லது தான் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்து இந்த மாதம் உள்ள இந்த ஆடி மாத கிரகங்கள் பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, அதுதான் சொல்லிட்டு வரேன். அதனால் இதை நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நிறைய பேரோட உதவி உதாசை கிடைக்கும், உங்களை நட்பு ஓட்டாரம் விரிவடையும். இப்போதோடய மீனராசிக்காரங்க நிறைய நண்பர்கள் உறவினர் இருப்பாங்க, இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூரத்து உறவினர்னு சொல்லுவாங்க, அவங்கள கூட இப்போ வந்து ஒன்றிணைந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பிரபலமாவீங்க, பேர் புகழாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் இருந்தால் போல பல வாய்ப்புகள் பதவிகள் எல்லாமே வந்து தேடி வர உங்களுக்கு கிடைக்கும். விபரீத யோகம் ஏற்பட்டு அது மூலிமா உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுதான் உண்மை. எதிரிகள் மூலிமாவே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க, அவங்க செஞ்ச செயல் வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரும், அப்படி தான் மாறும். இதுதான் விபரீத யோகம்னு சொல்லுவாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்க ஒன்று சொல்ல போய் உங்களுக்கு அது நல்லதாக பட்டு உங்களுக்கு அந்த அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் நிறைய நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், பல கதைகளில் கேட்டிருக்கலாம். இது மாதிரி தான் நடக்கும். நம்ம ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போது அதெல்லாம் நீங்கள் கவனித்து அனுசரித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து எதையும் கவலைப்பட மாட்டாங்க, அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இறை வழிபாடும் தானதம் பண்ணிவிட்டு பெரும்பாலும் தியான மார்க்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. தியானத்தில் இருந்துட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த கஷ்டமான காலங்கள்லாம் இருக்கும்போது கப்பமே கண்ணை மூடி இறை சிந்தனையோடு இருந்தாலே அந்த கஷ்டங்கள் விலகி போய்டுன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் எல்லா குருமார்களும் சொல்கிறவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் இந்த பெரிய பெரிய ஆன்மீக பிரிவுகள் இருக்காங்க, அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி உதாசம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் குருவாக நினைக்கிறவங்க உதவி உதாசம் பண்ணிட்டு வரலாம். அவங்க கஷ்டப்படுற சில குருலாம், இப்போ குருனா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கூட குரு தான். இப்போ அவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்களே போய் உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்க கேட்காம நீங்கள் போய் உதவி பண்ணணும், அதுதான் உண்மையான தான தர்மம். அப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். எப்படிப்பட்டாலும் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தான் நடக்க போகுது. அதனால் மீனராசிக்காரங்க எதுலேயும் வந்துடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே மீனராசியை பொதுவாக எடுத்துக்கிட்டாலே எதில் இருந்தாலும் எதில் போய் மாட்டிக்க மாட்டீங்க, தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க. அதுதான் உங்களுடைய பொதுவான குணநலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி இந்த நான் சொன்ன இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாத பலன் கண்டிப்பாக உங்களை நன்மை தான் செய்யும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.